அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சமையல் டு கிச்சன். இன்று சமையல் டு கிச்சன் கிச்சனில் பீட்ரூட் கேசரி செய்வது எப்படி என்பதை பார்ப்போம். பீட்ரூட் கேசரி செய்வதற்கு அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன வேணுங்கிறத இப்போ பார்ப்போம். நம்ம ஒரு கப்பு ரவா, ஒரு கப்பு ஜீனி, முதல்ல 50 கிராம் நெய், முதல்ல பார்த்துப்போம், முந்திரி பருப்பு கொஞ்சம், இதுக்கு வந்து திராட்சை கொஞ்சம், கப்பு ரவா, 1.5 கப்பு ஜீனி, 50 கிராம் நெய், கொஞ்சம் பீட்ரூட், ஒரு அரை பீட்ரூட்டை அப்புறம் துருவி சார் எடுத்து அதோட ரெண்டு டம்ளர் தண்ணீர் ஊற்றி தனியாக வச்சிருக்கு. ஏலக்காய் கொஞ்சம் எடுத்துக்கணும். மிக்சியில் அரைச்சி சார் எடுத்து வச்சிருக்கு. எப்படி பெரிய பீட்ரூட்ல அரை பீட்ரூட் நாம இதுக்கு பீட்ரூட் கேசரி செய்யறதுங்கிறத பார்ப்போம். தண்ணீர் கலந்த பீட்ரூட் சாரை ஊற்றி நல்லா கிட்டத்தட்ட 2.5 டம்ளர் ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க வைக்கும்போது ஒரு கப்பு ஜீனி எடுத்து வச்சிருக்கோம்ல, அதையும் அதில் சேர்த்துக்கணும். ஜீனிய அதில் சேர்த்து நல்லா கிளறி விடணும். பீட்ரூட்டு கேசரி வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. பீட்ரூட்டு எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடியது தான். என்னால் பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சிரமப்படுவாங்க. அவங்களுக்கு இதுமாரி கேசரியை செஞ்சு கொடுத்தா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஒரு ஜீனி கரையிற அளவுக்கு நல்லா கலக்கி கரட்டி வச்சு ரவாவை நல்லா கொதிக்க பண்ணி அந்த பீட்ரூட் சாரோட உள்ள தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக ரவாவை அதில் போட்டு இடிக்கிட்டே இருக்கணும், கிளறிக்கிட்டே இருக்கணும். ரவா கட்டி பிடிக்க கூடாது, அடியும் பிடிச்சிடக்கூடாது. அது மாதிரி செய்யணும். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரவாவை போட்டு கட்டி பிடிக்காம கிளறிட்டே இருக்கணும். கைவிடாமல் கலரணும். அப்பதான் கட்டி பிடிக்காது, கீழே அடியும் பிடிக்காது. கிட்டத்தட்ட ஓரளவு 1/4 வாசி அளவுக்கு கேசரி வந்து வந்துட்டு இருக்கு. இந்த நேரத்தில் வறுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சை இதெல்லாம் சேர்த்தணும். சேர்த்து நல்லா கலரிட்டே வந்தோம். கை விடாமல் கலரணும், அடி பிடிச்சிடக்கூடாது. நல்லா கலரி விடணும். அதுக்கு பிறகு கொஞ்சம் நெய் அது மேலே விடணும். இந்த நெய்யை விட்டு கலரணும். நெய்யை விட்டு கிளறினது பிறகு நல்லா கிளறி விட்டு ஆல்மோஸ்ட் கேசரி ரெடி ஆகிட்டு பாருங்க. நல்லா அழகான
சுவைமிக்க அழகாகவும் இருக்கும், சுவையாகவும் இருக்கும். நல்ல சத்துள்ள கேசரி செஞ்சாச்சு. நன்றி, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். எங்கள் வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உடனே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்க.